பிகே மூக்கையா தேவரின் நூற்றாண்டு தினத்தை ஒட்டி உசிலம்பட்டி அருகே உள்ள பிகே மூக்கையா தேவர் பிறந்த ஊரான பாப்பாப்பட்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிக்கண்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். உசிலம்பட்டி தொகுதியிலிருந்து தொடர்ச்சியாக 5 முறையும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியில் ஒரு முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவரும் மறைந்த பி கே மூக்கியா தேவர் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இவர் அரசியலும் பொது சேவையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், கல்வி பணியில் அதிக நாட்டம் கொண்டவர் என்ற போட்டதற்கும் உரியவர். இன்று 101வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இவரது முயற்சியால் தான் உசிலம்பட்டி, மேலநீதிநல்லூர், கமுதி ஆகிய 3 இடங்களில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரின் கலைக்கல்லூரிகள் நிறுவப்பட்டு அந்த அவரை போற்றும் வகையில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் பி கே முத்தையா தேவரின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலை உசிலம்பட்டியில் உள்ள அவரது திருவு நினைவிடத்திலும் மேலும் அவரது பிறந்த ஊரான பாப்பாப்பட்டியில் இருக்கும் திருவுருவ சிலைக்கு கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன், கழக துணை பொதுச்செயலரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் ஆர் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் ஆர் பி உதயகுமார், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு தலைவருமான செல்லூர் கே ராஜு, ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ, மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான், முன்னாள் எம்எல்ஏக்கள் தமிழரசு நீதிபதி உள்ளிட்ட நீதிபதி, மேலும் திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன், இளைஞர் மாவட்ட செயலாளர் வக்கீல் ரமேஷ், மேலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி மாரிக்கண்ணன்.